எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்முரசு பிரயாகை 89. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். விதுரர் இடைநாளியில் நடக்கையில் கனகன் பின்னால் வந்து அரசர் சினம் கொண்டிருக்கிறார் என்றான். விதுரர் என்ன என்பது போல திரும்பி நோக்க, தாங்கள் அவரை 3 நாட்களாக சந்திக்கவில்லை என்பதே முதன்மையானது என்ற பின் ஒரு கணம் தயங்க விதுரர் தலையசைத்தார். கனகன், நேற்று முன்னால் இரவில் அவர் ஒற்றர் தலைவர் சத்தியசேனரை அழைத்து பேசியிருக்கிறார் என்றார். விதுரர் நின்று என்ன என்றார். கனகன், என்ன சொன்னார் என்பது தெரியவில்லை, ஆனால் நேற்று காலை சத்தியசேனரின் ஓலைகள் பறவைகளில் சென்றிருக்கின்றன. ஓலைகளில் ஒன்றை உத்தர கங்காபதத்தில் வைத்து கைப்பற்றி அதன் மந்தன மொழியை வாசித்தோம். அச்செய்தி சற்று முன்னர்தான் எனக்கு வந்தது. காம்பல்யத்திலிருந்து கிளம்பும் அஸ்தனபுரியின் படைகளில் துரியோதனருடன் கணிகரும் சகுனியும் இருந்தாக வேண்டும் என்பது அரசரின் ஆணை. விதுரர் படபடப்புடன், சிறைப்படுத்தவா என்றார். கனகன், ஆணை அவ்வாறல்ல, ஆனால் சிறைதானது, அவர்களுக்கு அது தெரியாது என்பதே வேறுபாடு என்றான். விதுரர் இதழ்களை கூட்டி, தெரியாமல் இருக்குமா என்ன என்றார். ஆம், அதையும் சத்தியசேனர் சொல்லியிருப்பார். அரசரின் ஆணைகள் தெளிவான திட்டம் ஒன்றை காட்டுகின்றன. நேற்றே வட எல்லை தகுபதியான சுருதவர்மருக்கும் ஆணை சென்றிருக்கிறது. சொல் என்பது போல விதுரர் நோக்க, கனகன், நமது படைகள் 8 பிரிவுகளாக பிரிந்து காம்பல்யத்திலிருந்து இளவரசரும் காந்தாரரும் வரும் நீர்வழியை முழுமையாக காவல் காக்க வேண்டும் என்ற பெண், எவ்வகையிலும் காந்தாரர் தப்பிச் செல்லக்கூடாதென்றே அரசர் எண்ணுகிறார் என்றே தோன்றுகிறது. விதுரர் விழிகளை தாழ்த்த, அரசர் என்னை அழைத்ததும் சில பணிகளை சொன்னார். அவை எவ்வகையிலும் எண்ணக்கூடியவையல்ல. நான் உங்கள் ஒற்றன் என்பதனால் என்னை அனைத்திலிருந்தும் விலகுகிறார். அது உங்களையும் விலக்குவதே. விதுரர், வேறென்ன ஆணை என்றார். நேற்றிரவு மனோதரரும் கைடபரும் அரசரை சந்தித்திருக்கிறார்கள். இன்று விடியற்காலையில் அஸ்தினபுரியின் படைகள் அன்றாட பயிற்சி போல இடம்பெயர்ந்தன. நான் கோட்டை மேல் ஏறி நோக்கியதுமே என்ன நிகழ்கிறது என்று புரிந்து கொண்டேன். அஸ்தினபுரியின் படைகள் காந்தாரப்படைகளை பல சிறிய துண்டுகளாக பிரித்துவிட்டன. காந்தாரப்படைகளும் சிறையிடப்பட்டு விட்டன. விதுரர் புன்னகைத்து, வெளியேறியாதவர் என்கிறார்கள். அரசரால் பாரத வருஷம் முழுக்க அமர்ந்த இடத்திலிருந்தே படைகளை அனுப்ப முடியும் என்றார். ஆம், காந்தாரருக்கும் கணிகருக்கும் கழுவை செதுக்கவும் ஆணையிட்டிருப்பாரோ என ஐயமாக இருக்கிறது. திடுக்கிட்டு நிமிர்ந்து அவன் விழிகளை நோக்கிய விதுரர், இது நகைப்புக்குரியதல்ல. அவர் முதலில் கழுவேற்றப் போவது தன் 100 மைந்தரைத்தான் என்றார். கனகன் திகைத்தபடி, ஆம், நேற்று முதல் இங்குள்ள அத்தனை கௌரவர்களுக்கும் காவலர்கள் மாறிவிட்டனர். இயல்பான மாற்றம் என்று எண்ணினேன் என்றான். விதுரர், அனைவரையும் சிறையிட்டு வர அரசர் காத்திருக்கிறார் என்றார். அவருக்கு தேவை பாண்டவர்களை எரிக்க முனைந்தவர் எவர் என்ற சான்று? மறுகணமே ஆணையிட்டு விடுவார். நான் அவரை அறிவேன். இமையசைக்காமல் 1000 பேரை கொலைக்களத்துக்கு அனுப்ப ஆணையிடும் சத்திரியரவர். கனகன் திகைத்து சொல்லிழந்து அச்சொல்லின்மை உடலெங்கும் ததும்ப நின்றான். விதுரர், இன்று என்னுடன் அஸ்தினபுரியின் மூதாதையர் துணை நிற்க வேண்டும். வேறதையும் நான் நம்பியிருக்கவில்லை என்ற பின் திரும்பி நடந்தார். சில 8 சென்ற பின் திரும்பிய விதுரர், என்மேல் இன்னமும் அரசருக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் சேவகர்கள் எவரும் மாறவில்லை என்றார். கனகன் ஒளியின்றி புன்னகைத்தான். விப்ரர் எழுந்து விதுரரை வணங்கினார். அரசர் என்ன செய்கிறார் என்றார் விதுரர். இசை கேட்கிறார் என்று விப்ரர் சொன்னதும் விதுரரே நகம் அதிர்ந்தது. விப்ரரின் விழிகளை தொட்டு விலக்கிக் கொண்டார். உள்ளே செல்லும் போதே இசை கேட்டது. யாழிசை அத்தனை கூர்மையாக இருக்கும் என்று அதன் ஒவ்வொரு அதிர்வும் செவிகளை துளைத்து விழிகளை அதிரச் செய்து பார்வையை அலையடிக்க வைக்கும் என்று விதுரர் அப்போதுதான் உணர்ந்தார். இசைக்கூடத்தில் முதிய சூதர் யாழிசைக்க அருகே இளம் சூதன் ஒருவன் முழவுடன் அமர்ந்திருந்தான். அப்பால் கைகட்டி இசை கேட்டு நின்றிருந்த சஞ்சயன் அவர்களின் வருகையை சொல்ல திருதராஷ்டிரர் முகத்தில் எந்த மாறுதலும் தெரியவில்லை. விதுரர் வந்திருப்பதை அவர் அறிந்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. இசை தொடர்ந்து கொண்டிருக்க விதுரர் பீடத்தில் ஓசையின்றி அமர்ந்தார். அமரும்போதே அனைத்தையும் அரசரே தொடங்கட்டும் என்று எண்ணிக்கொண்டார். இசை முடிந்ததும் திருதராஷ்டிரர் கையசைத்து அவர்களை அருகழைத்து பரிசில்களை அளித்தார். இளைஞனிடம் அவன் தாளமிட்டதில் உள்ள சில நுட்பமான பிழைகளை சுட்டிக்காட்டிய பின் அவன் தலைமேல் கை வைத்து வாழ்த்தினார். அவர்கள் குனிந்து பணிந்து வெளியேறிய பின் அவர் விதுரனுக்கு எதிர் திசையில் முகத்தை திருப்பியபடி அமர்ந்திருந்தார். விதுரர் தலைகுனிந்து காத்திருந்தார். விப்ரர் வணங்கி வெளியேறினார். சற்று கழித்து சஞ்சயனும் வெளியேறினான். நேரம் சென்று கொண்டிருந்தது.
அந்த அறை புறவழிகள் கேளாமல் அமைக்கப்பட்டிருந்தமையால் காதுகளே இல்லாமலாகிவிட்டது போல விதுரர் உணர்ந்தார். அது இருட்டு போலவே ஒரு பருப்பொருள் நிலையாக இருந்தது. அவர் விட்ட மூச்சின் ஒளி அவருக்கே கேட்டது. அரசரின் உடலுக்குள் குருதி ஓடும் குமிழியோசையை கூட கேட்க முடியும் என்று தோன்றியது. ஓசையின் வழியாகவே காலம் ஓடுகிறது என்று விதுரர் உணர்ந்தார். எண்ணங்களுக்கு காலமில்லை. பல்லாயிரம் காதம் பல நூறு பாதைகள் வழியாக பிரிந்து பிரிந்து ஓடிய பின்னரும் காலம் அப்படியே நின்றது. அல்லது சித்தம் அறியாமல் அது வெளியே நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? இப்போது எழுந்து வெளியே சென்றால் ஆண்டுகள் கடந்திருக்குமா? மூடத்தனம், வெற்று சொற்களின் வரிசை. ஆனால் சிந்தைகளை அளவிட வேண்டியிருக்கிறது, அள்ள வேண்டியிருக்கிறது. சற்று அப்பால் தரையில் விழுந்திருந்த ஒலிக்கீற்றை விதுரர் நோக்கினார். வெளியே எங்கோ அசைந்த ஒரு செந்நிற திரைச்சேலையின் அசைவில் அது நிறம் மாறிக்கொண்டிருந்தது. அந்த தாளத்தை நோக்கினார். அது காலமாகியது, கணங்களாகியது, கடந்தது, நிகழ்ந்தது, வரவிருந்தது, காலமென நீண்டது. அதுவரை அறுபட்ட கொடிச்சரடு என துடிதுடித்த சித்தம் அமைதி கொண்டது. காலத்தின் மேல் கால் நீட்டி படுத்து கண்ணயர்ந்தது அகம். நெடுநேரம் கடந்து விதுரர் அசைந்து அமர்ந்தார். திரும்பி திருதராதிருஷ்டரை நோக்கினார். விழியிழந்த மனிதர் அங்கே இல்லை என்று தோன்றியது. ஒரு இருட்டு மூளை போல அவர் அமர்ந்திருந்தார். வெளிக்கோளங்கள் ததும்பிக்கொண்டே இருந்தன. அவரது உள்ளமா அவை? உள்ளத்தை இப்படி காண முடியும் என்றால் நல்லதுதான். ஆனால் அவை அவரறிந்த எந்த மொழியிலும் பொருள் கொள்ளாத சொற்கள். இரு குருதி குமிழிகள், ஒருபோதும் உளராதவை. விதுரர் தொண்டையை கனைத்து, அழைத்ததாக சொன்னார்கள் என்றார். திருதராஷ்டர், இல்லை என்றார். விதுரர், இளவரசர்கள் காம்பல்யத்திலிருந்து கிளம்பிவிட்டார்கள். இன்று மாலை அவர்கள் வந்து சேரக்கூடும் என்றார். திருதராஷ்டர் தலையை அசைத்தார். அங்கே காம்பல்யத்தில் மனமுற்றத்தில் தோன்றி பாஞ்சாலியை வென்றவன் அர்ஜுனன் என்றார்கள். அது உண்மையா என்று பார்க்க ஆள் அனுப்பியிருந்தேன். விதுரர் திருதராஷ்டர் தலையாட்டுவதை கண்ட பின், அச்செய்தி உண்மை, அவர்கள்தான் வென்றிருக்கிறார்கள். உறுதி செய்த பின் தங்களை வந்து பார்க்கலாம் என்றிருந்தேன் என்றார். சொல் என்றார் திருதராஷ்டர். இன்று காலை ஒற்று செய்திகள் முழுமையாக வந்தடைந்தன. பாஞ்சால குல வழக்கப்படி பாண்டவர் ஐவரையுமே பாஞ்சாலி மணக்க வேண்டும் என்று குந்திதேவி ஆணையிட்டிருக்கிறார். அதை தருமன் எதிர்த்திருக்கிறான். பீமனும் அர்ஜுனனும் நகுல சகதேவர்களும் அதை மூத்தவரின் முடிவுக்கே விட்டுவிட்டனர். அன்னையின் ஆணை உறுதியாக இருந்தமையால் தருமன் நம் முடிவை ஏற்றிருக்கிறான். அதை திருஷ்டத்யும்னன் வழியாக முறையாக துருபதனுக்கும் அறிவித்து விட்டார்கள். திருதராஷ்டர் முகத்தில் எந்த மாறுதலும் நிகழவில்லை. துருபதனுக்கும் குந்திக்கும் துர்வாச குலத்து மூத்தவரான துர்வாச முனிவரின் ஆணை சென்றிருக்கிறது. துருபதன் பாண்டவர்களை தன் அரண்மனைக்கு அழைத்திருக்கிறார். இரண்டு நாட்களுக்கு பின் முழு நிலவு நாளில் அரண்மனையிலேயே அவர்களுக்கு அவர்களின் குலமுறைப்படி மனநிகழ்வுகள் நடைபெறும் என்று செய்தி வந்திருக்கிறது என்ற பின் மீண்டும் நோக்கிவிட்டு, நாமதற்கு முறைப்படி வாழ்த்தும் பரிசல்களும் அளிக்க வேண்டும். நானே அஸ்தினபுரியின் சார்பாக சென்று மனநிகழ்வில் கலந்து கொள்ளலாம் என எண்ணுகிறேன். நான் செல்வது தாங்கள் செல்வதாகவே ஆகும் என்றார். திருதராஷ்டர் அதற்கும் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்களை முறைப்படி அஸ்தினபுரிக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு ஏதேனும் மனத்தாங்கல் இருக்கும் என்றாலும் அவற்றை பேசி தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். திருதராஷ்டர் பெருமூச்சுடன் திரும்பி, விதுரா, அவர்கள் எரிநிகழ்வில் இறந்ததாக ஏன் என்னிடம் சொன்னாய்? அவர்கள் வாழ்வதை நீ அறிந்திருந்தாயல்லவா என்றார். இல்லை அரசே, நான் அறிந்தது அதுவே. அவர்கள் எரிநிகழ்வில் இறந்ததாக எனக்கு செய்தி வந்தது என்றார் விதுரர். என் முகத்தை நோக்கிச் சொல், நான் உண்மையை மட்டுமே அறிய விளைகிறேன் என்றார் திருதராஷ்டர். நான் சொல்வதெல்லாம் உண்மை என்றார் விதுரர். திருதராஷ்டர், நம் மூதாதையர் மேல் வியாசரின் சொல் மேல் ஆணையிடு என்றார். மூதாதையர் மேல் ஆணையாக, வியாசகவி மேல் ஆணையாக நான் உண்மையை மட்டுமே சொல்கிறேன் என்றார் விதுரர். திருதராஷ்டர் சற்று திகைத்தது போல அவரது பெரிய கைகள் தசையிறகி வந்து மடிமீது இணைந்து கொண்டன. உடலுக்குள்ளேயே அவர் உடல் புரண்டு அமைந்தது. பெருமூச்சுடன், சொல், என்ன நடந்தது என்றார் விதுரர். கேளுங்கள் அரசே என்றார். திருதராஷ்டர் தனிந்த குரலில், இளையோனே என்று அழைத்தார். அவரால் மேலும் பேச முடியவில்லை. விதுரா என மீண்டும் அழைத்த பின் கைகளை விரித்தார். சொல்லுங்கள் மூத்தவரே என்றார் விதுரர். என் மேல் கருணை காட்டு. இத்தனை நாட்களாக என்னுள் எரிந்து கொண்டிருந்த வினாவுக்கு விடையளி. அந்த எரிநிகழ்வில் ஏதேனும் சூது உண்டா? அவர்கள் தப்பிய பின் ஏன் இங்கே வராது ஒளிந்தனர்? திருதராஷ்டிரன் எழுந்தமர்ந்த நெஞ்சை நோக்கிய போது, ஒரு கணத்தில் கரையலைந்து அனைத்தையும் சொல்லிவிடுவோம் என்று விதுரர் எண்ணினார். உடனேயே இறுக்கிக் கொண்டு அக்கணத்தை கடந்தார். சொல் என்று திருதராஷ்டர் சொன்னபோது அவரது தொண்டை அடைத்திருந்தது. சொல்லெளியவனை,
நான் ஏதாவது பிழை செய்தேனா? நீங்கள் ஒருபோதும் பிழை செய்ய இயலாதவர் மூத்தவரே என்றார் விதுரர். அப்படியென்றார் பிழை செய்தவர்கள் யார்? என் மைந்தவர்களா? அவர்கள் அந்த எரிநிகர்வால் அவர்களால் செய்யப்பட்டதா? விதுரர்: இல்லை அரசே, அவர்கள் தங்கள் மைந்தர்கள் என்றார். அப்படியென்றால் யார்? சகுனியா? கணிகனா? யார்? அதை சொல். விதுரர்: அரசே, அது வெறும் தற்செயல். அதிலிருந்து அவர்கள் தப்பியதும் தற்செயலாக இருக்கலாம். நாம் வீண் உலச்சித்திரங்களை வளர்த்து கொள்ள வேண்டியதில்லை என்றார் திருதராஷ்டிரர். அவர்கள் ஏன் இங்கே மீண்டு வரவில்லை? ஏன் ஒளிந்தனர் என்றார். அரசே, அவர்கள் அதை சதி என ஐயுற்றிருக்கலாம். திருதராஷ்டிரர்: அப்படியென்றால் அவர்கள் என்னிடமல்லவா வந்து சொல்லியிருக்க வேண்டும்? அவர்களுக்கு ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லாமலாயிற்று என்றார். அவர்கள் என்னிடமும் சொல்லவில்லையே என்றார் விதுரர். முதல் முறையாக அந்த சுற்றுடரில் திருதராஷ்டிரரின் உள்ளம் அமைந்தது. ஆம், உன்னை விட அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் இல்லை. ஏன் உன்னிடமும் அவர்கள் வரவில்லை? விதுரர்: அவர்களுக்கு ஏன் அவ்வெண்ணம் தோன்றியது என்று தெரியவில்லை என்று சொல்லி நீள்மூச்சுடன் கால்களை நீட்டிக்கொண்டார். அரசே, அவர்களே அதற்குரிய மறுமொழியை சொல்லட்டும். நானே நேரில் சென்று அவர்களை அழைத்து வருகிறேன். அவர்கள் தங்கள் முன்னின்று என்ன நிகழ்ந்தது, ஏன் ஒளிந்து வாழ்ந்தனர் என்று சொல்லட்டும். அவர்களின் சொற்கள் என்று எதற்கும் பொருளில்லை. அதை சொல்லி முடிக்கும் போதே விதுரரின் அகம் பதறத் தொடங்கியது. குந்தியின் சினமெழுந்த விழிகள் எண்ணத்தில் வந்தன. அதற்கு இப்போதே ஒரு அணை போட்டு வைத்தால் என்ன என்ற சிந்தை எழுந்ததுமே திருதராஷ்டிரர்: ஆம் விதுரா, அவர்கள் இங்கே வரும் வரை நீ அவர்களிடம் தொடர்பு கொள்ள வேண்டியதில்லை. அவர்களை அழைத்து வர நான் காந்தாரியை அனுப்புகிறேன். அவள் குந்தியிடம் பேசி அழைத்து வரட்டும் என்றார் விதுரர். அதற்கு அரசி என்று சொல்ல, என் ஆணைக்கு அப்பால் என்ன அவளால் இயலாது, ஆணையிட்டு விட்டேன் என்றார் திருதராஷ்டிரர். விப்ரர் வந்து வணங்கி நின்றார். அவரது காலடியோசையை அறிந்த திருதராஷ்டிரர் என்றார். காம்பல்யத்திலிருந்து ஒரு சூதன் வந்துள்ளான் என்றார் விப்ரர். முந்தி வருவதற்காக கங்கையை சிறுபடகில் கடந்திருக்கிறான். நேராக அரண்மனை முன் விந்து நின்று பாட விளைகிறான். திருதராஷ்டிரர் புன்னகையுடன், அவர்களுக்கு கதைகள் விளைந்து கொண்டே இருக்கின்றன என்றார். விப்ரர் புன்னகை செய்தார். வரச்சொல், உண்மையே அவன் பாடுவான் என்று உனக்கு தோன்றுகிறதா என்றார். அரசே, மெய் விளைவது நெல் விளைவது போல, கதை விளைவது புல் விளைவது போல என்ற விப்ரர் சிரித்து, நெல்லும் ஒரு புல்லே என்றார். திருதராஷ்டிரர் சிரித்துவிட்டு, மூடா, நீயும் மதிசூழ கற்றுவிட்டாய் என்றார். திருதராஷ்டிரன் அமைதிதான் தன்னை நிலையிலேயே செய்திருக்கிறது என்று விதுரர் உணர்ந்தார். சூதர் பாடலை கேட்க தன் அகம் குவியாதென்று தெரிந்தது. இளைய சூதன் உள்ளே வந்ததுமே அவன் சற்று மூடன் என்பதும், மூடத்தனத்தின் விளைவான தன்னம்பிக்கையும் மிகையார்வமும் கொண்டவன் என்பதும் தெரிந்தது. மங்களான கண்களும் பளிச்சிடும் சிரிப்புமாக அவன் மெடுக்குடன் உள்ளே வந்து, அஸ்தினபுரியின் அரசரை ஸ்வேதகுலத்துச் சூதன் சிம்ஹிகன் வாழ்த்துகிறேன் என்றான். அச்சொற்களை கொண்டே அனைத்தையும் புரிந்து கொண்ட திருதராஷ்டிரர் புன்னகைத்து, தங்கள் வாழ்த்தியின் நாளின் பெரும்பரிசு சூதரே, அமர்க என்றார். சூதன் அமர்ந்து கொண்டு தன் குறுமுளவை மடியில் வைத்த பின் விதுரரை யார் இவர் என்பது போல நோக்கினான். காம்பல்யத்தில் இருந்தீர்களோ என்றார் திருதராஷ்டிரர். இல்லை, நான் காம்பல்யம் செல்வதற்குள் முழவு முடிந்து விட்டது. ஆனால் தொட்டு அனல் பற்றுவது போல நாவத்தொட்டு நாறிந்த கதைகளை கற்றுக்கொண்டு சொல்ல வந்தேன் என்றான் செம்கிகன். சொல்லும் என்றார் திருதராஷ்டிரர். அவன் தன் முழவை இரு விரலால் ஒழிக்க வைத்து பாடத் தொடங்கினான். இறைவாழ்த்துக்கள், அவன் பிறந்த குருமரபுக்கான வணக்கங்கள், அவன் பிறந்த பாஞ்சால நாட்டின் குலமுறை கிளத்தல்கள், அஸ்தினபுரியின் அரசனுக்கும் அவன் குலத்துக்குமான வாழ்த்துக்கள். முழவின் ஒளி தன் புறத்தலையிலேயே விழுவதாக தோன்றியது. பின்னர் அவன் விரல்கள் அடிப்பதே தன் தலையைத்தான் என்று பட்டது. விதுரர் கண்களை மூடிக்கொண்டார். சிம்ஹிகன் காம்பல்யத்தின் மனத்தன்னேற்பு கதைக்குள் சென்றான். துருபத மன்னர் துர்வாசரை வணங்கி அருளுரை கேட்டு மனத்தன்னேற்பை அறிவித்ததையும், அதை கேட்டு நூற்றெட்டு சத்திரிய அரசர்களும் அணிக்கோலத்தில் நகர் புகுந்ததையும் விவரித்தான். கிந்தூரத்தின் கதையை சொன்ன பின் பாஞ்சாலியின் நீராட்டையும் அணிபூணுதலையும் பாடினான். திருஷ்டத்யும்னன் துணையுடன் பிடியானையில் அவள் அவைய வந்து இறங்கியதையும், அவளை கண்ட ஒவ்வொரு அரசரும் அடைந்த விளைவையும் விவரித்தான். திருதராஷ்டிரர் சிரித்து, கழுவேற்றும் காட்சியில் கூட சிருங்காரத்தை கொண்டு வருபவர்கள் இவர்கள் என்று முனகிக்கொள்ள, சிம்மிகன் அதை தனக்கான பாராட்டாக கொண்டு தலைவணங்கி புன்னகைத்து கொண்டு தொடர்ந்து பாடினான். ஒவ்வொரு மன்னராக வந்து கிந்தூரத்தை எடுக்க முயன்று தூக்கி வீசப்பட்டார்கள். இறுதியில் அர்ஜுனன் அதை மேலே தெரிந்த இலக்கை அடித்து கன்னியை கரம்பற்றினான். பார்த்தன், அஸ்தினபுரியின் வில்வீரன் விஜயன், இந்திரனின் மைந்தன், கீரடி சவ்யாசி அனகன் பாரதன், தன்னிகரற்ற தனஞ்சயன். சூதன் விரைவுத்தாளமிட்டு குரல் எழுப்பினான். திருதராஷ்டிரர் முகம் நெகிழ்ந்தது.
தொடைகளில் கையை ஊன்றி, ஆம், இன்று பாரத வருஷத்தில் அவனுக்கு நிகரன எவரும் இல்லை என்றார். சூதன் பாண்டவர்கள் வைதிக வேடத்தில் பாஞ்சாலையுடன் சென்று குயவனின் இல்லத்தில் தங்கியிருந்த குந்தியை கண்ட காட்சியை சொன்னான். அன்னையே, எங்களுக்கு ஒரு அறப்பொருள் கிடைத்துள்ளது என்றான் அர்ஜுனன். அதை நிகராக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று குந்தி சொன்னாள். தருமன், அன்னையே, என்ன வாக்கு இது என்று திகைத்தான். குந்தி வெளியே வந்தால் தான் சொன்ன சொல்லின் பொருள் என்ன என்று அறிந்ததும் திகைத்து நின்றாள். ஆனால், மண் பிழைத்தாலும் மாதர் சொல் பிழைக்கலாகாது மைந்தா என்றாள். சூதன் பாடிக்கொண்டிருக்கையிலேயே தொடையை தட்டியபடி திருதராஷ்டர் சிரித்தா. விதுரா, மூடா, நம்மவர் மண்ணாலான ஒரு பாரத வருஷத்தின் மேல் சொல்லாலான 100,000 பாரத வருஷங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சூதன் பாடி முடித்ததும் திருதராஷ்டர் அவனுக்கு பரிசல் அளித்தார். நல்லது சூதரே, நிறைய புதிய கதைகள். நீங்கள் தெற்கே மாலவத்திற்கோ கலிங்கத்திற்கோ செல்வதற்குள் மும்மடங்கு பெரிய கதை உம்மிடம் இருக்குமென நினைக்கிறேன். சூதன் அதையும் பாராட்டென்று கொண்டு, ஆமரசே, தங்கள் அருள் என்று தலைவணங்கினான். பாஞ்சாலியின் நீள்குழலை நீர் விவரித்ததை விரும்பினேன். அக்குழல் மேலும் நீண்டு வளர்க என்றார் திருதராஷ்டர். சூதன் மீண்டும் தலைவணங்கினான். அப்போது விதுரர் உள்ளத்தில் ஓர் எண்ணம் எழுந்தது. அனைத்தும் நலமாகவே முடியப் போகின்றன. அதை திருதராஷ்டிரன் ஆழம் எப்படியோ அறிந்துவிட்டிருக்கிறது. ஆகவேதான் அவர் சினத்தையும் துயரையும் கடந்து உவகையுடன் இருக்கிறார். அந்த உவகை வெறும் பாவனையல்ல. அகத்திலிருந்த அனலை கட்டுப்படுத்தும் முயற்சியல்ல. அது உண்மையான உவகை. உள்ளே எங்கோ சுடரில்லாமல் சிரிப்பில் அந்த ஒளியலாது. ஆம், அனைத்தும் சிறப்பாகவே முடியவிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அனைத்தும் சீரடைந்துவிடும். இன்னும் சில நாளிகைக்குள். அப்போது அதை அத்தனை உறுதியாக விதுரர் உணர்ந்தார். ஆம், இன்னும் சற்று நேரத்தில். இதோ நெஞ்சு படபடக்கத் தொடங்கிவிட்டது. ஏதோ செய்தி வரப்போகிறது. எல்லாவற்றையும் சீராக்கி விடுவது. அந்த உள்ளுணர்வை அவரது சித்தம் ஏளனத்துடன் நோக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் உள்ளூர் அது வலுவடைந்தபடியே வந்தது. திருதராஷ்டர் தன் இருக்கையால் கைகளால் தட்டியதும் சஞ்சயன் வந்து நின்றான். அவர் கை நீட்ட அதை அவன் வந்து பற்றி கொண்டான். திருதராஷ்டர், மாலையில் பார்ப்போம். பாண்டவர்களின் மரணிகள்வில் பங்கெடுத்து அவர்களை அழைத்து வர காந்தாரியை நாளை காலை அரசமுறைப்படி காம்பல்யத்திற்கு அனுப்பலாம் என எண்ணுகிறேன். அச்செய்தியை அவர்களுக்கு பறவை தூதாக அனுப்பிவிட்டேன். மாலைக்குள் காம்பல்யத்திலிருந்து மறுவோலை வரக்கூடும் என்றார் திருதராஷ்டர். அனைத்து முறைமைகளும் செய்யப்பட வேண்டும். செல்பவள் தேவயானையின் மணிமுடியைச் சூடிய பட்டத்தரசி. விதுரர் தலைவணங்கினார். திருதராஷ்டர் உள்ளே சென்றதும் அவர் நெஞ்சு ஏமாற்றத்தில் சுருங்கியது. வெறும் விருப்பக் கற்பனைதானா அது? அதற்குள் என்னென்ன பாவனைகள், எத்தனை அகநாடங்கள்! கசப்பான புன்னகையுடன் அவர் எழுந்து வெளியே சென்றார். விப்ரரின் வணக்கத்தை ஏற்றபின் இடைநாளியில் நின்ற கனகனை நோக்கிச் சென்றார். கனகன் அவரை நோக்கி வந்தபோதே அவன் விழிகளில் அவர் ஒரு செய்தியை கண்டார். சொல் என்றார் விதுரர். அரசருக்கு சற்று முன் ஓலை ஒன்று வந்துள்ளது என்றான் கனகன். விதுரர் படபடப்புடன், காம்பல்யத்திலிருந்தா என்றார். ஆம் என்றான் கனகன். செம்பருந்து அதை கொண்டு வந்தது. அதை கைடபர் அரசரின் மந்தனறைக்கு கொண்டு சென்றார். விதுரர் சலிப்புடன், அது துருபதரின் ஓலை. பேரரசி காந்தாரி பாண்டவர்களின் மரணிகழ்வுக்கு செல்கிறார். அதற்கான ஒருக்கங்கள் நிகழ்த்துவதற்கான ஒப்புதல் கடிதம் அது. கனகன் விழிகளை சற்று அசைத்து, அவ்வாறல்ல அமைச்சரே, கைடபரிடம் ஒரு பரதற்றம் தெரிந்தது. அந்த ஓலையுடன் அவர் அரசரின் மந்தனறை நோக்கிச் சென்றபோது மேலாடை ஒரு கதவின் தாளில் சிக்கியது. அவர் அதை சலித்தபடி இழுத்து கிழித்து விட்டார். விதுரர் சில கணங்கள் அவனை கூர்ந்து நோக்கிய பின், ஆனால் அரசர் மந்தனறைக்கு சென்று விட்டாரே என்றார். தாங்கள் இப்போது அவருடன் இருக்க வேண்டும். விதுரர் முடிவெடுத்து திரும்பி நடந்தார். கனகன் பின்னால் வந்தபடி, நான் ஒரு ஓலையை கொண்டு வரச் சொன்னேன். நாடு திரும்பும் கௌரவர்களை ஓரிடத்தில் மகதத்தின் படைகள் தடுத்து நிறுத்தி விசாரித்திருக்கின்றன. அச்செய்தியை கொண்டு வந்த பறவை ஓலை அது. அதை மிகைப்படுத்தி அரசரிடம் சொல்லி அதற்கெனத்தான் சந்திக்க வந்ததாக தாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்றான். விதுரர் கை நீட்ட அவன் அந்த ஓலையை அளித்தான். விதுரர் இசைச்சாலையை சுற்றி கொண்டு திருதராஷ்டிரின் மந்தனறையை அடைந்தார். அங்கே விப்ரர் வாயிலில் நின்றிருந்தார். அவரை கண்டதும் விப்ரர் தலைவணங்கியதிலிருந்தே உள்ளே கைடபர் இருந்ததை விப்ரர் அறிந்திருந்தார். என் வருகையை அறிவியுங்கள் விப்ரரே என்றார் விதுரர். விப்ரர் உள்ளே சென்று மீண்டு வந்து அவரை உள்ளே செல்லும்படி தலைவணங்கி கைகாட்டினார். காலடிகள் பஞ்சாலானவை போல மண்ணை தொடாமல் நடப்பது போல ஓர் உணர்வை விதுரடைந்தார். ஆனால் அத்தகைய உச்சகணங்களில் உடலை உள்ளத்தால் உந்தி நிமிர்த்தி கொள்ளுவது உதவும் என கற்றிருந்தார். உடல் நிமிர்ந்ததும் உள்ளமும் அதை நடிக்கத் தொடங்கிவிடும். முகவாயை சற்றே கண்களை தூக்கி நிலைக்கச் செய்து சீராக நடந்து அறைக்குள் சென்று திருதராஷ்டிரன் முன்னின்று தலைவணங்கி,
ஒரு முதன்மை செய்தி, அதை சொல்லிவிட்டு செல்ல விளைந்தேன் என்றார். நீ இந்த ஓலைக்காகத்தான் வந்தாய் இளையவனே என்று சொல்லி அந்த ஓலையை திருதராஷ்டர் நீட்டினார். அவரது முகத்தை நோக்கிய விதுரர் அதில் புன்னகை இருப்பதை கண்டதும் மகம் தெளிந்தார். ஓலையை வாங்கி சுருள் நீட்டி வாசித்தார். அது தருமனால் திருதராஷ்டிரருக்கு எழுதப்பட்டிருந்தது. அவர் முதலில் அதை ஒரே விளையோட்டலில் வாசித்து முடித்தார். அதன் உள்ளடக்கத்தை அவரது அகம் வாங்கி கொண்டு அனைத்து சுமைகளையும் இழந்து சிறகடித்து எழுந்தது. அதன் பின் சொல் சொல்லாக விழித்தொட்டுச் சென்றார். முறைமை சாய்ந்த முகன்களுக்கு பின்னர் தருமன் காம்பில்யத்தில் நிகழும் மனநிகழ்வை முறைப்படி அறிவித்திருந்தான். பாஞ்சால குளமுறையின்படி அந்த மனநிகழ்வு நிகழ்வதாகவும் பாண்டவர்கள் பாஞ்சால இளவரசியை மணப்பதாகவும் ஓரிரு வரிகளில் எழுதியிருந்தான். எந்தையே, இப்புவியில் பாண்டவர்களாகிய எங்களுக்கு இன்றிருக்கும் வாழும் மூதாதை நீங்கள் மட்டுமே. தங்கள் நல்வாழ்த்துக்கள் இன்றி நாங்கள் முழுமானுடராக வாழ முடியாது. தேவர்களுக்கும் விண்ணவருக்கும் நீத்தாருக்கும் அறத்திற்கும் எங்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டியவர் தாங்களே. பாண்டவர்களாகிய நாங்கள் தங்கள் பாதங்களில் சிரம் வைத்து வாழ்த்துக்களை நாடுகிறோம். வாரணவத மலையடைவாரத்தின் எரிநிகழ்வுக்கு பின் நாங்கள் காடு புகுந்தோம். புறவழுகு எங்களை அறியாமல் 7 வருடங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் இறந்துவிட்டதாக அஸ்தினபுரியிலும் பாரத வருஷம் முழுவதும் எண்ணப்பட்டது. அது அப்படியே தொடரட்டும் என முடிவெடுத்தவன் நானே. எந்தையே, அது தங்களுக்காக நான் எடுத்த முடிவு. நாங்கள் உயிருடன் இருப்பது வரை தாங்கள் தங்கள் மைந்தன் துரியோதனன் அஸ்தினபுரியின் முடியைச் சூட ஒப்பமாட்டீர்கள் என்று அறிந்திருந்தேன். சத்திரியர் பகைக்க உடன் பிறந்தோர் அகம் சுருங்க அம்மணிமுடியை ஏற்க நான் விளையவில்லை. நாங்கள் தங்கியிருந்த வாரணவதத்தின் மாளிகை மகதத்தின் ஒற்றர்களால் கட்டப்பட்டது. நாங்கள் துயில்கையில் எங்களை எரித்தளிக்க அவர்களின் ஒற்றனாகிய புரோசயனன் திட்டமிட்டான். அதை அறிந்ததும் அவனையும் அவனுடன் இருந்தவர்களையும் எரித்துவிட்டு நாங்கள் குகைப்பாதை வழியாக தப்பிச் சென்றோம். மறுபக்கம் இடும்பவனம் புகுந்ததும் தான் அது பாரத வருஷத்தின் மானுடர் எவரும் நுழைந்திராத அரக்கர்களின் காடு என்றறிந்தோம். அங்கேயே நாங்கள் இருந்து கொண்டால் நாங்கள் இறந்துவிட்டதாக நீங்கள் எண்ணுவீர்கள் என்று நான் கருதினேன். நீங்கள் என் இளையோன் துரியோதனனுக்கு மடிசூடு சூட்ட வேண்டும் என்றுவதற்காகவே இதை செய்தேன். அது பெரும் பிழை என நான் அறிவேன். தங்களுக்கு பெருந்துயரை அளித்துவிட்டேன். ஆனால் அஸ்தினபுரி சென்று முட்டிய இக்கட்டு நிலையிலிருந்து வெளிவர பெரிதொரு வழியே நான் அறிந்திருக்கவில்லை. தாங்கள் என்மேல் சினம் கொள்வீர்கள் என நன்கறிவேன். தங்கள் சினமும் எனக்கு பேரன்பின் தொடுகையே. தங்கள் பாதங்களில் என் தலையை வைக்கிறேன். என் சிறுமைகளெல்லாம் அகலட்டும். எந்தையே, இடும்பவனத்திற்குள் நாங்கள் வாழ்ந்ததும் நல்லூளே. தங்களுக்கு நிகரான தோல் வல்லமை கொண்ட மைந்தன் ஒருவனை அங்கே பீமன் பெற்றான். கடோத்கஜன் என அவனுக்கு நாங்கள் பெயரிட்டோம். பெருமை மிக்க ஹஸ்தியின் தோள்கள் அடுத்த தலைமுறையிலும் நீள்கின்றன. தங்கள் நல்வாழ்த்துக்களை என் கரிய குழந்தை அரக்கனுக்காகவும் நான் கோருகிறேன். ஒரு நாள் தாங்கள் அவனுடன் தோல் தழுவி போரிடும் காட்சியை காணும் பேரை என் விழிகள் அடைய வேண்டும். அஸ்தினபுரிக்கு அரசே, என்றும் எங்கள் பெருமை உங்கள் உதிரத்துக்குரியவர்கள் என்பதே. வேளம் மானுடனாக வந்து அமர்ந்திருந்த பெருமையை ஹஸ்தி வழியாக பெற்றது நம் குளம். இன்றும் அது நீடிக்கிறது, என்றும் அது நீடிக்கும். வேளங்கள் கடந்து செல்லும் எளிய பாதையே நான் என்று அறிகிறேன். என் பிழை பொறுத்து என்னையும் என் இளையோரையும் வாழ்த்துங்கள். மூத்த பாண்டவன் யுதிஷ்டிரன் கண்ணீர் மறைத்த கண்களை பலமுறை கொட்டி உதடுகளை இறுக்கி விதுரர் தன்னை தொகுத்து கொண்டார். கண்ணீர் உலர்ந்தபோது மூக்குக்குள் நீர் நிறைந்திருந்தது. அதை மேலெழுத்து மூச்சில் கரைத்தார். வெள்ளுப்பை அள்ளி தின்றது போலிருந்தது தொண்டை. திருதராஷ்டர் கம்மிய குரலில், என் மைந்தன் என என் கைகளை விரித்தார். விதுரா, மூடா, அவன் இம்மண்ணில் வாழும் பாண்டு அல்லவா? அடைத்த குரலில், ஆம் மூத்தவரே என்றார் விதுரர். மூடன் என்ன சொல்கிறான் பார்த்தாயா? மூடா, மூடா, நீயும் நானும் யார்? வெறும் மனிதர்கள். இக்குடியில் பிறந்தமையால் மட்டுமே சொல்லிலும் நினைவிலும் வாழப்போகும் பதர்கள். அவனோ காலங்களை கடந்து காலடி எடுத்து வைத்து நடந்து செல்லும் பேரறத்தான். அவன் என் மைந்தன் என்பதற்கு அப்பால் நான் எதை விளைய முடியும்? தெய்வங்களே, விண்ணிறைந்த மூதாதையரே, என்னை வாழ்த்தினீர்கள். என்மேல் பேரொருள் சொரிந்தீர்கள். விதுரர் பார்வையை சாளரம் நோக்கி திருப்பிக் கொண்டார். கண்ணீரில் ஒளிமிக்க சதுரம் மங்களடைந்தது. உடனே உணர்வு மாறி திருதராஷ்டர் சிரித்தார். மூடன், சிறுமூடன், என்னை வேளம் என்கிறான், ஹஸ்தி என்கிறான். விதுரா, நீ அறிய மாட்டாயா என்ன? இவன் குளமுறைமை அறிந்த யயாதி, நீதி அறிந்த புரு. அவர்கள் ஒரு பெரும் தொடர். இப்பேரறத்தார் நடந்து செல்லும் பாதையை செப்பனிடும் பொருட்டே அறிவற்ற நாங்கள் பெரிய பாதங்களுடன் வேள வடிவம் கொண்டிருக்கிறோம். விதுரர் பெருமூச்சுகள் வழியாக தன்னை இடையிலக்கச் செய்தார். திருதராஷ்டர் எழுந்து இரு கைகளையும் விரித்தபடி சொன்னார்.
விதுரா, நீ இன்றே புறப்படு. காம்பல்யத்துக்கு சென்ற ஐவரையும் அள்ளி நெஞ்சோடு சேர்த்துக்கொள். என் தோல் வல்லமை முழுக்க உன் கைகளுக்கு வரட்டும். அவர்களை இறுக்கிக்கொள். அவர்களிடம் சொல், என் நாடும் கோளும் முடியும் அவர்களுக்கு உரியவை என்று. பிரயாகை தொடரும்.